நூறு ஆண்டுகளை கடந்த திருச்சியின் பெருமை புனித சிலுவை கல்லூரி பெருமையுடன் வழங்கும் விவிலியத்தின் வழி ஒளி ஒளி நாடகம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. அனைத்தும் அவரால் உண்டாயின, அனைத்தும் அவரால் உண்டாயின, அனைத்தும் அவரால் விண்ணும் மண்ணும் உண்டாகுக, கடலும் நிலமும் உருவாகுக, செடி கொடி மரங்கள் உண்டாகுக, காய்கனி இனங்கள் உருவாகுக, சூரியன் சந்திரன் உண்டாகுக, கோள்கள் விண்மீன்கள் உருவாகுக, கடல்வாழ் உயிரினம் தோன்றிடுக, பறவைகள் விலங்குகள் பெருகிடுக, வார்த்தையாக வாழ்ந்து வரும் இறைவன் படைப்பிற்கெல்லாம் சிகரமாக தன் வார்த்தையின் வழி நடக்கும் ஒரு தனித்துவ படைப்பாக தன்னை போலவே மானிடரை படைத்தார்.
இந்த மரத்தின் கனிகளை சுவைத்து இந்த மரத்தின் கனிகளை உண்ணக்கூடாது என்று கடவுள் கட்டளையிட்டுள்ளார். மீறினால் செத்து விடுவோம். பெண்ணே, நீ சாக மாட்டாய், மாறாக உன் கண்கள் திறக்கப்படும். நன்மை தீமையை கடவுளை போல அறிந்து கொள்வீர்கள். மீறியதாலே இன்று முதல் நீ சபிக்கப்பட்டவனாயிருப்பாய். நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். சாத்தானே, நீ சபிக்கப்பட்டிருப்பாய். உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும். நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய். நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவில் ஒன்றே என்கின்ற சிந்தனையோடு நல்ல மதிப்பீடுகளை சுமந்தவர்களாய் வாழ முனைந்தாலும் சாத்தான் இந்த உலகையும் உலகில் உள்ள மக்களையும் பாவங்களால் நிறைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். எந்த பக்கம் திரும்பினாலும் தீமையான எண்ணங்களும் எதிர்மறையான செயல்பாடுகளும் நம்மை ஆக்கிரமித்துக் கொள்ள பார்க்கின்றன. பாவ வலையில் விழுந்தவர்கள் மீண்டும் எழ வேண்டும், நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக பாவச் சேற்றிலிருந்து நம்மை தூக்கி விடுகிறார் நம் இறை தந்தை. அவர் நம் மீது பொழியும் இரக்கத்தை எண்ணி பார்த்து விவிலியத்தின் வழியில் நம்மை நாம் சுய சோதனை செய்தவர்களாய் எல்லா உயிர்களையும் போற்றி வாழும் நல் அறத்தை பெற்ற கிறிஸ்தவர்களாய் வாழ்வோமா, இல்லை சாத்தானின் வலையில் சிக்கி வீழ்வோமா?
உலகில் உள்ள அனைத்தையும் படைத்து எல்லாம் நல்லது என கண்டார். ஆனால் நான் அந்த நல்லவற்றில் தீயவற்றை எப்படி உருவாக்குவது என்று சிந்தித்தேன், சிந்திக்கிறேன், சிந்தித்துக் கொண்டே இருப்பேன். சாத்தானே, நீ எத்தனை முறை சிந்தித்தாலும் எப்படி சிந்தித்தாலும் அவை அனைத்தும் தொடக்கத்தில் உனக்கு வெற்றியை தருவது போல இருக்கும். ஆனால் அந்த வெற்றி சில காலங்கள் வரைதான். மனிதர்கள் என்னுள்ளும் என் வார்த்தை அவர்களுள்ளும் இருக்கும் வரை உன்னால் எந்த காலத்திலும் வெற்றியடையவே முடியாது. வார்த்தை, உனது வார்த்தை, விவிலியம், திருவிவிலியம், அது மனிதர்களின் கரங்களிலும் உள்ளங்களிலும் இருக்கும் வரைதான் நீ நினைத்தது நடக்கும். அவர்களின் இறை நம்பிக்கையையும் இறை வார்த்தையையும் அவர்களிடமிருந்து பிரித்து இல்லாமல் ஆக்கிவிட்டால் நிறுத்துவன் பிதற்றலை அதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அவர்களோடு இருந்து அவர்களை காக்கின்ற ஒளியாம் இறைவன் நான் இருக்கும் வரை நீ நினைப்பது ஒருபோதும் நடக்காது. எல்லா மக்களும் ஒளியாம் கடவுள் உன்னை நோக்கி வந்தால்தானே எனக்கு பிரச்சனை. ஒளியிலிருந்து திசை திருப்பி அனைவரையும் இருளுக்கு அழைத்துச் சென்றால் எனக்கே அர்ச்சனை. கடவுளே, நிதானமின்மை, கோபம், கீழ்ப்படியாமை, ஆதிக்க மனப்பான்மை, நம்பிக்கையின்மை என்னும் இருளில் இந்த மனித கூட்டத்தை எப்படி விழ வைக்கிறேன் என்பதை நீயே பார், நீயே பார். மா, கிளம்பிட்டீங்களா இல்லையா? கொஞ்சம் இருமா, கிளம்பிக்கிட்டே இருக்கேன்ல. எவ்வளவு நேரமா? சீக்கிரம் கிளம்புங்க. நேத்தே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இன்னைக்கு ரேணுவோட பர்த்டே ஃபங்க்ஷன். வெயிட் பண்ணு, வந்துடுறேன். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜெனிமா, என்னைக்காவது சர்ச்சுக்கு போறதுக்கு இவ்வளோ அவசரப்பட்டிருக்கிறியா? வாழ்க்கையில பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப அவசியமா, அதை புரிஞ்சுக்கோ. வா, போகலாம். மா, பர்த்டே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நம்ம ஹோட்டலுக்கு போகலாமா? சரி, போகலாம், வா. மா, பசிக்குதுமா. ஆர்டர் பண்ணது இன்னும் வரல. கொஞ்சம் இருமா, நான் கேட்குறேன். சர்வர், ஒரு நிமிஷம், நாங்கள் ஆர்டர் பண்ணது இன்னும் வரலையே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். எவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறது? மேடம், உங்கள் பொண்ணு ஆர்டர் பண்ணியிருக்கிறது புது டிஷ்ஷு, அது செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். ரொம்ப நல்லாவே சமாளிக்கிறீங்க. சரி, நான் எனக்கு ஆர்டர் பண்ணதுமா லேட் ஆகும்? மேடம், அது தயாராக தான் இருக்குது. அதை முன்னாடி கொண்டு வந்தால் பொண்ணு பாவம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதான் சேர்த்து கொண்டு வந்துடலானே. யாரு எதை எப்ப சாப்பிடணும் நீங்க முடிவு பண்ணக்கூடாது சார், நாங்க தான் முடிவு பண்ணணும். ஐயோ மேடம், தப்பா நினைச்சுக்காதீங்க. சப்ளையர்ஸ் ரெண்டு பேர் லீவ்ல போயிட்டாங்க, நானே தான் மற்ற டேபிளையும் பார்க்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். எங்களுக்கு சாப்பாடே வேணாங்க சார், நாங்கள் வேற ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிறோம். ஆர்டர் கேன்சல் பண்ணுங்க சார். மேடம், ப்ளீஸ் மேடம், நீங்க ஆர்டர் பண்ணதை கேன்சல் பண்ணா ஓனர் என் மேல ஆக்ஷன் எடுப்பாரு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. மேடம், என்னாச்சு, சாப்பிடாம போறீங்களே? சார், நல்லா திருப்தியா சாப்பிட்டேன் சார். உங்க சர்வர் ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிட்டாரு. அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்லையே. நானும் தான் ராணி, உன்னையும் எதிர்பார்க்கல, நீ நடந்துகிட்ட இந்த விதத்தையும் நான் எதிர்பார்க்கல. என்னக்கா சொல்றீங்க? உன்னோட பிள்ளைக்கு நிதானத்தையும் பொறுமையும் கத்துக் கொடுத்த நீ இப்படி நிதானத்தை இழக்கலாமா? கிறிஸ்தவத்துல இருக்கிறவங்க நல்ல மதிப்பீடுகளை சுமந்தவங்களா இருக்கணும் ராணி. நம்ம இயேசு கிறிஸ்து தன்னோட வாழ்நாள்ல எல்லா சூழ்நிலையிலையும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிச்சாரு. அக்கா, நீங்க சொல்றது சரிதான், ஆனா என்னோட இடத்துல இருந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க, நான் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்கிறது? உன்னோட இடத்துல இருந்து யோசிக்க சொல்றியே, அந்த சர்வரோட இடத்துல இருந்து யோசிச்சு பாத்தியா? நீ வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தத அவரோட சம்பளத்துல தானமா பிடிப்பாங்க. அவங்க முதலாளி அவர்கிட்ட எப்படி நடந்துக்க போறாரோ தெரியல.
ராணி, விவிலியத்துல யோபுவோட நண்பர்கள் மேல ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. ஏன் தெரியுமா? அவங்க யாருமே நிதானமா பேசல. நிதானமா இருக்கிறவங்களை இறைவன் நேசிப்பாருன்னு விவிலியம் சொல்லுதுமா? யோபு வாழ்க்கையில பட்ட கஷ்டத்தை விடவா சோதனைகளும் கஷ்டங்களும் நமக்கு வந்துட போகுது? எல்லா சூழ்நிலையிலையும் யோபு நிதானமா இருந்தனாலதான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரானாரு யோபு. நிதானத்தை இழக்கிறதுனால வெளியில மட்டும் இல்ல ராணி, வீட்டிலையும் உறவுகள் சிதைக்கப்படும். நான் சொன்னதை நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன் ராணி. நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேங்க்கா, தேவையில்லாம கோவப்பட்டுட்டேன். என் தவற நானே சரி பண்ணிக்கிறேன்க்கா. உங்களால வேலை செய்ய முடியாதுன்னா எதுக்கே வேலைக்கு வர்றீங்க சார்? ஒரு நிமிஷம், அந்த சர்வரை எதுவும் சொல்லாதீங்க. தப்பு ஏன் மேலதான், நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இந்த பிரச்சனையே நடந்திருக்காது சார். என்ன மன்னிச்சிடுங்க தம்பி. என்ன மன்னிச்சிடுப்பா, நாங்க ஆர்டர் பண்ணதை கொண்டு வாங்க, நாங்க சாப்பிட்டே போறோம். கடவுளே, நீ படைக்கும் போது ஆணையும் பெண்ணையும் சமமாகத்தான் படைத்தார். ஆனால் நான் என்ன செய்தேன் தெரியுமா? அவர்களுடைய மனதில் பெண்கள் உடல் அளவிலும் மன அளவிலும் பலவீனமானவர்கள் என்கிற எண்ணத்தை விதைத்து ஆணாதிக்க மனப்பான்மையை உருவாக்கினேன். உன்னுடைய மக்கள் உன்னுடைய பெயரால் கூடுகிற அன்பிய கூட்டத்தில் அந்த ஆணாதிக்கம் எப்படி வேலை செய்கிறது என்பதை உனக்கு நான் காட்டுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு நிமிஷம்மா, இங்கே பெரியவங்க இருக்காங்க, பசங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் பேசட்டும், அதுக்கப்புறம் நீ பேசலாம்ல. நம்ம அன்பியம் எல்லாத்துலேயும் முற்போக்கு சிந்தனையோடு இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இங்கே பிற்போக்குத்தனமாக நடந்துக்கிற மாதிரி இருக்கே. கொஞ்சம் இருமா, முற்போக்கு பிற்போக்குன்னு உன் போக்குக்கு நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க, அப்படி என்னம்மா இங்கே பிற்போக்குத்தனமாக நடந்துக்கிட்டாங்க? கருத்துக்களை அன்பியத்தில் யார் வேணும்னாலும் பேசலாம், பதிவு செய்யலாம். அப்படி இருக்கும்போது பெண்கள் முதல்ல பேசக்கூடாதுன்னு சொல்றது பிற்போக்குத்தனம் தானே. இந்த காலத்துல யாருமா ஆம்பளை பொம்பளைன்னு பிரிச்சு பாக்குறாங்க. வீட்லயும் சரி வெளியிலயும் சரி ஆண் பெண் சமத்துவத்தை எல்லாரும் பேசுறாங்க, ஆனா நிறைய பேர் செயல்ல காட்டுறது இல்லண்ணா. எல்லா ஆண்களுக்கும் முன்னுதாரணமா ஆண் பெண் சமத்துவத்தை, பெண்களோட மகத்துவத்தை உலகுக்கு சொன்னவர் நம்ம இயேசு கிறிஸ்து தான். விவிலியத்துல பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் எத்தனையோ பெண்கள் தங்களது நியாயத்தால ஆண்டவனுக்கு உகந்தவளா மாறி உயர்ந்தவர்களா ஆனாங்க. கடவுளுக்கு சேவை செய்யறதுக்காகவும் மக்களை காப்பாத்துறதுக்காகவும் தன்னோட உயிரையே பணைய வச்சாங்க நம்ம எஸ்தர். பலவிதமான துயரங்களும் துன்பங்களும் ஒருத்தரோட உடலையும் ஆன்மாவையும் பாதிக்கும், தாங்க முடியாத வேதனையும் கண்ணீரையும் தரும். அந்த மாதிரி சூழ்நிலையில தெய்வத்துக்கிட்ட சரணடைஞ்சா தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டாரு அப்படிங்கிறத உலகத்துக்கு ரூத் தன்னோட வாழ்க்கை மூலம் எடுத்து காட்டினாங்க. நாம எல்லாரும் வணங்குகிற நம்ம மாதா இறை தந்தையோட கட்டளையை ஏத்துக்கிட்டு உலகத்தோட மீட்பரை நமக்கு கொடுத்தாங்க. அப்படி விவிலியத்தில் பெண்களோட மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்ற நிகழ்வுகள் நிறைய இருக்கும்போது நடைமுறை வாழ்க்கையில பெண்களை பின்னுக்கு தள்ளுறது என்ன நியாயம்? நான் ஏதாவது தப்பாவோ அதிகமாவோ பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்கண்ணா. ஐயோ, என்னம்மா நீ மன்னிப்பெல்லாம் கேட்குற? நீ சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மைம்மா. எல்லா இடத்துலையும் முன்னாடி நின்று பொறுப்பெடுத்து பெண்கள் செயல்படணும், அதை ஆண்கள் ஊக்கப்படுத்தணுங்கிறத எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் நல்லாவே புரிய வச்சிட்டம்மா. சாத்தானே, பெண்கள் எந்த சூழ்நிலையிலும் பலவீனமானவர்கள் இல்லை என்பதை பெண்களே நிரூபித்து காட்டும் காலம் இது. அதற்கு ஆண் சமூகம் தோளோடு தோள் நின்று உதவும் என்பதை இதன் வாயிலாக நீ உணர்ந்து கொள். கடவுளே, கீழ்ப்படிதலை அடிமைத்தனமாய் நினைக்கின்றது இன்றைய இளம் தலைமுறை. இந்த எண்ணத்தை உருவாக்கியவனே நான் தான். போகின்ற வழி தவறு என்று தெரிந்தும் அந்த வழியில் சென்று சிக்க
நிலைக்கு சின்னாபின்னமாகும் நிலையின் தொடக்கமே கீழ்ப்படியாமைதான். இதை அவர்கள் ஒரு நாளும் உணரமாட்டார்கள், உணர விடமாட்டேன். முட்டாளே, இளம் பிள்ளைகளுக்கு நீ தடுமாற்றத்தை கொடுத்தாலும் அவர்கள் தடம் மாறுவதற்கு நான் விடமாட்டேன். Innovation powers everything we do at Coastline College. With a reputation for providing high-quality, career-focused, and flexible education options to students near and far, Coastline brings you academic excellence. At Coastline College, innovation is not just what we do, it's who we are. Get the education you need to live the life you want. Coastline, the leader of innovative education. அம்மா, எல்லா காலேஜையும் பார்த்துட்டேன், எனக்கு இந்த காலேஜ் தான் பிடிச்சிருக்கு. எதை வச்சு இந்த காலேஜ் பிடிச்சிருக்குன்னு சொல்றமா? எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குமா, அது மட்டும் இல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் பெஸ்ட்டா கோச் பண்றாங்க. கட்டுப்பாடு, ஒழுக்கம், பக்தி, நல்ல பழக்கவழக்கங்களை பிள்ளைகளுக்கு ஊக்கப்படுத்தி கொண்டு வர காலேஜ் தாம்மா நல்ல காலேஜாக இருக்க முடியும். நானும் உங்கள் அப்பாவும் உன்னை இந்த காலேஜில் சேர்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்மா. அதானே பார்த்தேன், நான் நினைக்கிறது எப்படி நடக்கும், நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும். எனக்கு என்ன ஃப்ரீடமாக இருக்குது இந்த வீட்டில். நாங்கள் என்ன நினைச்சாலும் அது உன்னோட நல்லதுக்காக தாம்மா இருக்கும். இதை ஒன்று சொல்லிடுங்க, உங்கள் பையன் போன மாதம்தான் சைக்கிள் கேட்டான், இந்த மாதம் வாங்கி கொடுத்துட்டீங்க. அவனுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்குது, எனக்கு மட்டும்தான் எல்லாமே இன்கரெக்டாக நடக்குதுமா. ஏமா இந்த ஓர வஞ்சனை. ஓர என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? உங்க அப்பன் வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போனப்ப உடம்பு முடியாத என்னையும் கை குழந்தையா இருந்த உன்னையும் வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு தாண்டா தெரியும். ஒரு நாள் காய்ச்சல்ல உனக்கு வலுப்பு மாதிரி வந்துருச்சு, அந்த நேரம் உங்க அம்மா உன்னை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு உன்னை காப்பாத்தினா. அவ எப்ப யாருக்கிட்ட பேசினாலும் அதில் உன்னை பற்றி தான் பெருமையாக பேசுவாள். பெத்தவங்களோட கண்காணிப்பும் அன்பும் குறையும் போது யாராவது அக்கறையாக அன்பாக பேசுனா அவங்க பக்கம் சாயிற வயசுடா உனக்கு. அதில் இருக்கிற நல்லது கெட்டதை இந்த வயசில் புரிஞ்சிக்க முடியாதுமா. உன்னோட நல்ல வாழ்க்கைக்கு எதிர்காலத்தில் எந்த குறையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு உங்கள் அம்மாவும் அப்பாவும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அவங்கள விட உனக்கு நல்லது நினைக்கிறவங்க வேறு யாருமே கிடையாதுமா. நீ அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும்மா. என்னை மன்னிச்சிடுங்க பாட்டி, நான் இப்போவே போயிட்டு அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன். மா, பைபிளில் உள்ள நீதிமொழிகள் ஆகமத்தில் என்ன சொல்லுது தெரியுமா? பிள்ளாய், உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைப்பிடி, உன் தாய் கற்பிப்பதை தள்ளி வைக்காதே. கடவுளே, இன்று அலைபேசி என்னும் வலைபேசியில் விழுந்து உயிருக்கு விலை பேசியவர்கள் பலருண்டு. இந்த செல்போன் ஒன்று போதும், இந்த தலைமுறையையும்
இனி வரும் எல்லா தலைமுறையையும் சீரழிக்க செல்போனை அவர்களிடமிருந்து பறித்தாலோ தர மறுத்தாலோ கோபம் என்கிற கொடிய நஞ்சை நெஞ்சத்தில் விதைப்பேன், அனைவரையும் சிதைப்பேன். சாத்தானே, சமூகம் சிறந்தோங்க வேண்டும் என்பதே என் இலக்கு. சமூக வலைத்தளங்கள் எத்தனை வந்தாலும் அதில் இருக்கும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதன்படி அதனை பயன்படுத்தும் மேன்மையான அறிவை நான் தந்திருக்கிறேன். அலைபேசியும் அதனால் வரும் கோபம் என்னும் விளைவும் என்னாலே அடங்கும். அனைவருக்கும் புது வாழ்வு தொடங்கும். டேய், நாளைக்கு மேட்ச் இருக்கு, டீம்லாம் பிரிச்சு ரெடியா வச்சிட்டேன், நீ கண்டிப்பா வந்துருவல்ல? வந்துருவேன் வந்துருவேன், பார்க்கலாம். என்னடா ரொம்ப சலிப்பா சொல்ற? அது ஒண்ணு இல்லடா, நேத்துக்கு சர்ச்சு போயிருந்தேன்ல, வரப்ப மார்ட்டின் கூட பைக்ல வந்தேன், பைபிளை எங்க வச்சேன்னு தெரில, காணா போச்சு. அம்மாட்ட சொன்னேன், அம்மா ரொம்ப திட்டாங்க. அதான் இதுக்கா இவ்வளவு டென்ஷனா இருக்க? சாதாரண பைபிள் தானடா. நமக்கு தாண்டா அது வெறும் பைபிள், அம்மாவுக்கு பைபிள் தாண்டா எல்லாமே. அம்மாவுக்கு வீசிங் பிரச்சனை வந்தப்ப, பல நேரங்களில் உடம்பு சரியில்லாமல் போனப்ப பைபிளும் ப்ரேயரும் தான் அவங்கள எப்போதும் காப்பாத்துச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்கடா. சரி விடுடா, பார்த்துக்கலாம். ஆமா, நாளைக்கு உன்னோட பர்த்டேல உன் அம்மா கிட்ட என்ன கிஃப்ட் கேட்டிருக்க? மொபைல் ஃபோன் தான், வேற என்ன கேட்கறது? லேட்டஸ்ட் மாடல் சாம்சங்கில் அதை தான் கேட்டிருக்கேன். ஏய், அம்மா உன்னையும் தவறாமல் வர சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு, மறந்துடாமல் வந்துடுடா. என்னமா இது, பைபிளை போய் தந்திருக்கீங்க? இதெல்லாம் ஒரு கிஃப்டா? பைபிளை தொலைச்சிட்டேன்னு சொன்னதுக்கே உன்னை அடிச்சிருக்கணும்டா. இப்ப கொடுத்த பைபிளை இப்படி தூக்கி போடுறேன், என்ன தைரியம் உனக்கு? ஏண்டா ஏண்டா ஃபோன் எடுக்கல? அம்மா ரோட்டில் போகும்போது வீசிங் அதிகமாகி கீழே விழுந்துட்டாங்கடா. என்னடா சொல்கிற? எத்தனைடா உனக்கு ஃபோன் அடிக்கிறது? நானும் தெரிஞ்சவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள எப்படியோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து. அழிச்சிடும். இப்போதாண்டா எனக்கே ஒரு விஷயம் தெளிவாக புரியுது, பைபிளும் ப்ரேயரும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்னு. இதை இப்பயாவது உணர்ந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கடவுளே, இந்த நிலைகட்ட மக்களுக்கு என்றும் நிலையாக இருக்க வேண்டியது நம்பிக்கை. அதை உன்மீது முழுமையாக வைத்து இவர்கள் செயல்பட்டிருந்தால் எனக்கு வேலையே இல்லாமல் போயிருக்கும். அதனால்தான் அவநம்பிக்கையை இவர்கள் மனங்களில் உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். சாத்தானே, நீ என் மக்களுக்கு அவநம்பிக்கையை தோன்றச் செய்தாலும் நம்பிக்கையில் வேரூன்றி என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்து வாழும் தூதுவர்கள் நம்பிக்கையை பலப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். ஹலோ அம்மா, நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்னப்பா முன்ன மாதிரி வீட்டுக்கு வரதே இல்ல, அம்மாவை பாக்குறதே இல்ல? அப்படிலாம் இல்லம்மா, வேலை அதிகமாயிருச்சுமா. அதான் அப்பாவுக்கு வயித்துல கட்டி வந்து ரொம்ப வலியா இருந்துச்சுன்னு அம்மா சொன்னாங்களே, இப்ப எப்படிப்பா இருக்காரு? அப்பப்ப வலி இருந்துகிட்டு தாமா இருக்கு. 1.5 மாசத்துல ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. வயித்துல இருக்கிற கட்டிய மெடிசின்ல கரைக்க முடியாது, ஆனா ட்ரை பண்ணி பாக்கலாம்னு டாக்டர்ஸ் மருந்து எழுதி கொடுத்துருக்காங்கம்மா. அப்பா அந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு, ஆனாலும் வலி குறையிற மாதிரி தெரியலம்மா. ஆபரேஷனுக்கு வேற 10 லட்சம் செலவாகும்னு சொல்றாங்க.
என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியலம்மா. கவலைப்படாத அருண், கடவுள் மேல நம்பிக்கை வை, அவர் கண்டிப்பா குணமாக்குவாரு. நம்ம ஃபாதரு அன்பியத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் ப்ரேயர் பண்ண சொல்லியிருக்காரு. நானும் அருணும் உங்கள் அப்பாவுக்கு தினமும் ஜெபம் சொல்லிட்டு தான்ப்பா இருக்கோம். நீயும் ஜெபம் பண்ணு, ஜெபம் ஜெயத்தை கொடுக்கும்பா. சரிம்மா. கவலைப்படாமல் இருப்பா, அம்மாவை கேட்டேன்னு சொல்லு. நான் ஃபோனை வைக்கிறேன். யாருப்பா ஃபோனில்? அருணோட அம்மாம்மா. என்கிட்ட ஃபோனை கொடுத்துருக்கலாம்ல, நானும் பேசியிருப்பேன்ல. நீங்கள் உள்ள ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தீங்க, அதாம்மா உங்களை தொந்தரவு பண்ணல. அம்மா, அப்பாவோட ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ணணும். நம்ம பத்திரம் ஏதாவது இருந்தால் அதை வச்சு பணத்தை புரட்டலாமாம்மா. எல்லாத்தையும் அடகு வச்ச பணத்தில் தான் வீட்டையே கட்டியிருக்கோம், மறந்துட்டியா? அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தாம்மா கேட்கணும். தம்பி கேட்டு பாருப்பா. ஆனால் ஒரு விஷயம், மனுஷங்க மேலே நீ வைக்கிற நம்பிக்கையை நம்ம இயேசப்பா மேலே அதிகமாக வச்சுப்பாரு. அந்த கடவுள் நமக்காக அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவார். அம்மா யதார்த்தத்தை பேசுங்கம்மா. பணத்தை கொடுக்க போகிறதும் மனுஷங்க தான், ஆப்ரேஷன் பண்ண போகிற டாக்டரும் மனுஷன்தான். இதில் இயேசுவோட ரோல் என்னம்மா? அப்படியெல்லாம் பேசாத. என் மேல நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வான்னு அவர் சொல்லியிருக்காரு. நூற்றுவர் தலைவன், நீர் வரவேண்டாம், ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என் பணியால் குணமாயிடுவான்னு 100% நம்பிக்கையை இயேசு கிறிஸ்து மேலே வச்சாரு. உடனே அந்த பணியானாலும் குணமானான். நம்ம முழு நம்பிக்கையோட வேண்டுனா கடவுள் உங்கள் அப்பாவை கண்டிப்பாக குணமாக்காருப்பா. அம்மா, உங்கள் நம்பிக்கைக்கு குறுக்க நான் வர விரும்பலை. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வர்றேன்மா. என்னோட வயிற்றுல உள்ள கட்டிய ஏசப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டேன், எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். சரிம்மா, பைபிள் எடுத்துட்டு வா, பிரேயர் பண்ணுவோம். சொல்லுங்க ஃபாதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ஐயாவுக்காக தினமும் ஜெபம் பண்ணுறோம். அப்புறம் நம்ம அன்பியத்தில் இருக்கவங்க கிட்ட ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பண உதவி கேட்டிருந்தேன். நாங்கள் தரோன்னு ஒரு 3 குடும்பத்தில் சொல்லியிருக்காங்க. அதை உங்ககிட்ட சொல்லலாம் தாம்மா ஃபோன் பண்ணேன். ரொம்ப நன்றி ஃபாதர். நன்றியை எனக்கு சொல்லாதீங்கம்மா. இடைவிடாமல் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. கடவுள் நல்ல வழி காட்டுவார். ப்ரைஸ் த லார்ட். ப்ரைஸ் த லார்ட் ஃபாதர். ஹலோ ஆல்பர்ட், நான் தாண்டா கெவின் பேசுகிறேன். அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதான் உன்ட்டு கேட்கலாமேன்னு. டேய், போன மாதமே கேட்டுட்டானுடா, இருந்த பணத்தில் கார் வாங்கிட்டேனுடா. ஹலோ ஜெஃப்ரி. டேய், அவ்வளோ பணம்லாம் என்னால் புரட்ட முடியாதுடா. ஹலோ ஆனந்த். டேய், என் ஃபேமிலி செலவுக்கே எல்லா காசும் சரியாக போச்சுடா. எனக்கு ஒரு பிரச்சனைனா, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு ரொம்ப நம்பிக்கையாக எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வந்தேன், ஆனால் யாருமே எனக்கு பணம் தரல. கடவுளே, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். டேய் கெவின், உன்னை பார்க்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், நீ ரோட்டில் உட்காந்து என்ன பண்ற? அப்பா ஆப்ரேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பணம் கேட்டேன்டா, எல்லாருமே கையை விரிச்சிட்டானுங்க. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டேன். எல்லாம் சரியாயிடும்டா, கவலைப்படாத. இந்த இந்த பணத்தை பிடி. டேய், ஏதில் எவ்வளோ பணம்? அதுவா, என் தங்கச்சி கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச பணம்டா. நேற்று நானும் எங்கள் அம்மாவும் ப்ரேயர் பண்ணும்போது எங்கள் அம்மாவுக்கு மனசில் தோணுச்சு, அதுதான் தாமதப்படுத்தாமல் உடனே கொண்டு வந்துட்டேன். கெவின், ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கும், இது எல்லாத்தையுமே அந்த கடவுள் தான் செய்ய வைக்கிறாரு. அதனால தினந்தோறும் பைபிள் வாசி, பிரேயர் பண்ண, நிச்சயமா ஒரு மாற்றத்தை நீ உணர்வ. நான் வரேன்டா. சொல்லுங்க டாக்டர். நேத்து ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தேன்ல, அதோட ரிப்போர்ட் இப்போதான் வந்துச்சு. நீங்க வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? இல்ல டாக்டர், நீங்க கொடுத்த மெடிசினை தான் அப்பா சாப்பிட்டாங்க. கட்டி இருந்ததுக்கான தடையுமே இல்லாமல் இருக்க போது உண்மையிலே இது மிராக்கிள் தான். அப்பா கிட்ட இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுங்கப்பா. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். கடவுளே ரொம்ப
விவிலியம் இறை வெளிப்பாட்டின் பதிவேடு. விவிலியம் நம்பிக்கையின் இலக்கியம். விவிலியம் மீட்பின் வரலாறு. விவிலியம் இறை ஆட்சியின் வரலாறு. இறைவன் தம் மக்களுக்கு அனுப்பியிருக்கும் அன்பு கடிதமே விவிலியம். நம் தந்தையாகிய இறைவன் விவிலியத்தின் வழியாக தம் மக்களை கண்டிக்கிறார், திருத்துகிறார், பாராட்டுகிறார், ஊக்குவிக்கிறார், புனிதத்திற்கு இட்டுச் செல்கிறார். விவிலியத்தின் மைய கருத்து மனித குலத்தின் மீட்பாகும். மனித குலம் மீட்படைய வேண்டுமென்றால் விவிலியத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள உண்மைகளை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவை நம்பிக்கையின் ஒளி. அதுதான் விவிலியத்தின் வழி. விவிலியத்தின் மகத்துவத்தை உணராமல் வாழ்கின்ற தற்காலிக கிறிஸ்துவர்களாய் வாழ்வதை விடுத்து விவிலியத்தை உளப்பூர்வமாய் உணர்வு பூர்வமாய் ஏற்று உன்னத கிறிஸ்துவர்களாய் வாழ விவிலிய நாளில் உறுதியேற்போம். எல்லா வேற்றுமைகளையும் களைந்து இணைந்து வருதல், இணைந்து வாழ்தல், இணைந்து பயணித்தல் என்ற குறிக்கோளை முன்வைத்து விவிலியத்தின் வழியில் இணைவோம், உயர்வோம்.